உங்கள் அப்பா பவர் ஸ்டார் எத்தனை நாளாக காணும், எத்தனை நாளாக காணாமல்? அஞ்சாம் தேதியிலேருந்து காணும் அங்கிள். அப்பாவை ஃபஸ்ட்டு கிட்னாப் பண்ணாங்க, அப்புறம் அம்மாவை வர சொன்னாங்க. அம்மாவையும் இப்போ கிட்னாப் பண்ணிட்டாங்க அங்கிள். அப்பா எங்ககிட்ட பேச விடல. அப்பா இன்றைக்கி தான் எங்ககிட்ட பேசியிருக்காரு. அம்மா எப்போவாவது ஃபோன் பண்ணி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின் தான் பேசுகிறாங்களே தவிர, அம்மா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு எந்த விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அங்கிள். சொன்னால் தான் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க முடியும். ஆனால் அவங்க சொல்ல விட மாட்றாங்க, ஏன்னா ஃபோன் ஸ்பீக்கரில் இருக்குது. அதனால் அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. எப்போ கேட்டாலும் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்கே சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அம்மா எந்த ஃபோன்லேருந்து பேசுகிறாங்க? அவங்க மொபைல்லேருந்து பேசுகிறாங்களா இல்லை வேறு ஒருத்தவங்க மொபைல்லேருந்து பேசுகிறாங்களா? அந்த மொபைலை வச்சு ட்ராக் பண்ணி அவங்க இருக்கிற இடம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அவங்க ஃபோன்லேருந்து எங்களுக்கு ஒரு வாட்டி கூட கால் பண்ணலாம் அங்கிள். அம்மா ஃபோன்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க. அப்பா பேசணுன்னா அப்பா ஃபோன்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க. அவங்க நம்பர் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தெரியல அங்கிள். இல்லை, அதான் அப்பா பேசுகிற நம்பரை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கலாம்ல, யார் கிட்னாப் பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சி தான் அங்கிள் ஊட்டியில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு அவங்க ஃபஸ்ட் டே ட்ராக் பண்ணி இந்த மாதிரி உங்கள் அப்பா ஊட்டியில் தான்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஊட்டியில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேறு எதுவும் தெரியலாங்க. ஊட்டியில் இருக்கான்னு தெரிஞ்சவுடனே காவல்துறை அதுக்கப்புறமா நடவடிக்கை எதுவும் எடுக்கல? இப்போ அது தெரிஞ்சோடனே நீங்கள் போயிட்டு ஈவினிங்காக வாங்க பேசலாம், மேலே இருந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணோம், ஈவினிங்காக போகணும், ஈவினிங்காக போகும்போது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள் கார், நாங்கள் போகணும் அப்படின்னாங்க. அரேஞ்ச் பண்ணோம், அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எந்த ஃபோனும் பண்ணலாம். நீங்கள் நேராக சென்னை காவல் அரணியர் அலுவலகத்துக்கோ இல்லை டிஜிபி அலுவலகத்துக்கோ போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? பவர் ஸ்டார் ஒரு பெரிய நடிகர்ன்றதுனால சீக்கிரமாக எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நாங்கள் இங்கே எவ்வளோ எவ்வளோ இது பண்ணுறோமோ அங்கங்கே அப்பா அம்மாவையும் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறதுனால நாங்கள் எதுவும் பண்ண முடியலாங்கலாங்க. நாங்கள் இப்போ போலீஸ்கிட்ட போனால் அவங்க அப்பா அம்மா விட்டு பேச வைக்கிறாங்க எங்ககிட்ட, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா எங்ககிட்ட கேட்குறாங்க, நாங்கள் சேஃபாக தானே இருக்கோம், இந்த மாதிரி ஏன் பேசுகிறீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல வைக்கிறாங்க அங்கிள். அதனால் அப்பா அம்மா அப்படி தான் சொல்கிறாங்க. இது நாங்கள் இப்போ போய் மேலே எதுவும் இது பண்ணால் அவங்களும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல. எங்களுக்கும் சேஃப்டி தரல அங்கிள். நானும் என் தங்கச்சிங்க தான் இருக்கோம், எங்களுக்கே சேஃப்டி தரல. அப்புறம் எப்படி அங்கிள் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேஃப்டி தரலாம்? இப்போ வந்து நீங்கள் இருக்கீங்க, இப்போது நடிகர் சங்கத்துலேயோ இல்லை மற்ற மூத்த நடிகர்கள்கிட்டயோ இந்த மாதிரி இதற்காக ஆதரவு கேட்குறதுக்கு எதனா இருக்கீங்களா? இந்த மாதிரி எங்கள் அப்பா இதில் இருக்காங்க காப்பாற்றுங்கன்னு அவங்களும் இது வரைக்கும் எதுவும் கேட்கல, நாங்களும் போய் சொல்லலை. அப்பா அப்பா அம்மா இன்றைக்குள்ளே வீட்டுக்கு வரல அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அங்கிள். அம்மாவை மண்டே தான் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க, என்னென்னு தெரியல அங்கிள். அப்பா இன்றைக்கி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா இன்றைக்கி வந்துட்டால் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டோம், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் தருவோம் அங்கிள். ஓகே, இப்போது ஒரு ஒரு இது தாட் போயிட்டுருக்கு. இந்த ஏற்கனவே அவர் மேலே பல மோசடி, இந்த இது மோசடி இவரே நாடகம் மாறுறாரு பவர் ஸ்டாரே, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது அதை பற்றி. அப்பா ஏன் அங்கிள் நாடகம் ஆட போகிறாரு? எல்லாம் உண்மை தான் அங்கிள். கிட்னாப் பண்ணிட்டு போனது, இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது எல்லாமே உண்மை தான். அப்பா வந்தால் அப்பாவே சொல்வார், அப்போ தெரிஞ்சுப்பாங்க அங்கிள் எல்லாம். அம்மாவை வந்து இப்போ அனுப்ப மாட்டேன், மண்டே தான் அனுப்புவேன். உங்கள் அப்பாவை மட்டும் தான், அதுவும் எங்களுக்காக தான் அனுப்புகிறாங்களா எங்கள் அப்பாவை, இல்லைன்னா எங்கள் அப்பாவும் அங்கே தான் இருப்பாராம். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அப்போ தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கிள். என்ன கேட்குறாங்க அவங்க உங்ககிட்ட, டிமாண்ட் என்ன பண்ணுறாங்க? எங்கள் அம்மா பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வந்து இப்போ அவங்க பேரில் எழுதி தரணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாவை வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கிள். அதுக்கு தான் இப்போ எழுதி கொடுத்தா மண்டே அமுச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவை இன்றைக்கி அனுப்புறேன் சொல்லிட்டு இருக்காங்க, தெரியல அங்கிள். வீட்டுக்காக உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கடத்தி வச்சுருக்காங்களா? ஆமாம் அங்கிள், வீட்டுக்காக தான் இப்போ அப்பாவையும் அம்மாவையும் இது பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு யாருன்னா விரோதிகள் அந்த மாதிரி யாருனா இருக்காங்க? அந்த மாதிரி யாரும் இல்லை அங்கிள். இப்போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிட்டுருக்கு அப்படின்றதுனால தான் அப்பா அம்மாவை கடத்திட்டு போயிருக்காங்க. தவிர எங்களுக்காக பர்சனலாக யாரும் இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி யாரும் இல்லை அங்கிள். பர்சனலாக இல்லை, இந்த படத்தில் இல்லை பிஸ்னஸில் எதிரிகள் அந்த மாதிரி யாருனா இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? யாருனா அந்த மாதிரி யாருனா இருக்காங்களா? அந்த மாதிரினா அப்பாவுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது அங்கிள். ஆனால் யார் கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ அப்பா வந்தால் தான் தெரியும் யார் கூட்டிகிட்டு போனாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்ட்டு. நாங்கள் எப்போ கேட்டாலும் அப்பா அம்மாவும் நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், எனக்கு பிரச்சனை இல்லை, எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ நாங்கள் மீடியா அந்த மாதிரி போகிறதுனால இப்போ அப்பாவை அனுப்புகிறாங்க அங்கிள். ஆனால் எங்களுக்கு எங்கள் அம்மா தான் வேணும், ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஜென்ஸாக தான் இருக்காங்க போல். அப்பாவை சுற்றி 10 பேர், அப்பாவை தனியாக வச்சுருக்காங்க, அவரை சுற்றி ஒரு 10 பேர், அம்மாவை தனியாக வச்சுக்கோங்க, அவங்கள சுற்றி ஒரு 10 பேர். இப்போ எங்கள் அப்பா வந்துட்டாருனா இப்போ எல்லாருமே எங்கள் அம்மா கூட தான் இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு சேஃப்டி இல்லைல்ல அங்கிள் அங்கே தனியாக இருந்தால். இப்போ எங்களுக்கு எங்கள் அம்மாவும் வேணும்ல,
அதனால தான் நாங்கள் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியல அங்கிள். எங்கள் அம்மா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் அம்மா பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்க கையால் எழுதி கொடுத்துட்டு போன கம்ப்ளைண்ட்டை தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்கேன். நீங்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போய் இந்த மாதிரி நடந்திருக்கு, எங்கள் அப்பாவும் என் அம்மாவையும் கடத்தி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி எங்கள் வீடை எழுதி கேட்குறாங்க, அப்போ தான் விடுவோன்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் கைப்பட எழுதி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இல்லையா இப்போ போயிட்டு? அதான் அங்கிள் நான் சொல்கிறேன், இப்போ நாங்கள் எவ்வளோ எவ்வளோ இது பண்ணுறோமோ அவ்வளோ அவ்வளோ எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் டார்ச்சர் தராங்க, அதனால் நான் எங்களால் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. பண்ணாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து தானே, எப்படி பார்த்தாலும் அப்படி எதுவும் பண்ணாமல் இருந்தால் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறாங்க அங்கிள். இந்த மாதிரி மீடியா போயிட்டே இருக்கிறதுனால தான் எங்கள் அப்பா அம்மாவை நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க அங்கிள், அதனால் எங்களால் எந்த ஆக்ஷனும் இதோட எடுக்க முடியல. எங்களுக்கு என்னென்னா எங்கள் அப்பாவை எதாவது பண்ணிடுவாங்களோ அம்மாவை எதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா எனக்கு என் ரெண்டு தங்கச்சிங்க இருக்காங்க அங்கிள், நாங்கள் மூணு பேர் தான் இப்போ வீட்டில் இருக்கோம், எங்களுக்கும் சேஃப்டி இல்லை, எங்களுக்கும் எங்களையும் யாரையாவது வந்து எதாவது பண்ணிட்டாங்கன்னா அது என்ன பண்ணுறது, அதனால தான் அங்கிள் பயப்படுறோம். இப்போது என்னோட நான் சைன் போட்டு தரணும்னா அப்போ எங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வரும்ன்றதுனால தான் எதுவும் பண்ணாமல் இருக்கும் அங்கிள்.